எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். அந்த பேட்டியை பார்க்கிற போது அண்மை காலமாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பழனிசாமிக்கு கொடுத்த பட்டம் எவ்வளவு பொருத்தமானது என்பதை இன்றைய பேட்டியிலே அவர் நிரூபித்திருக்கிறார். அதாவது பச்சை பொல் பழனிசாமி என்று எங்கள் தலைவர் அவரை அழைத்தார். அந்த பட்டத்துக்கு அவர் முழுமும் தகுதியானவர் என்பதை இன்றைக்கு அவருடைய பேட்டியிலிருந்து நிரூபித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இந்த பதிலை அவருக்கு தர விரும்புகிறேன். அவருக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் 9 மாவட்டங்களிலே ஊராட்சி ஒன்றியங்களுக்குரிய தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நடைபெற்றது. அந்த தேர்தல் எவ்வளவு நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், கோவைம்புத்தூரிலே இன்றைக்கு அவர் பயப்படுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஏற்கனவே அந்த கோவை மாவட்டம் ஏதோ தனக்கு கோட்டை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த கோட்டையை எங்கள் தலைவர் தளபதியும், அதிலும் குறிப்பாக எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 7-8 மாத காலமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாவட்டத்திலே கட்சியை வளர்ப்பதிலே ஈடுபட்டதனுடைய விளைவு அதிமுகவினுடைய கோட்டை தகர்ப்புக்கப்பட்டு விட்டது. அந்த கோட்டை தகர்த்துக்கப்பட்டு காரணத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் திருடி பிறரை நம்பார் என்று கிராமத்தில் சொல்வார்கள். அதுபோல இவர்கள் கடந்த காலத்தில் செய்தது போல இப்போ நாங்கள் செய்வோம் என்று சந்தேக கண்ணோடு பார்க்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், வெளியூருக்காரங்களெலாம் வந்திருக்கிறாங்க, எல்லா ஊர்லேருந்து வந்தவங்களும் நாளைக்கு ஓட்டு போட அவங்க ஊருக்கு போய் தான் ஆகணும். அப்படி இருந்தால் யார் யார் வந்திருக்கிறார் என்று பட்டியல் கொடுத்த நடவடிக்கைலாம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பது தயாராக இருக்கிறது. ஆனால் திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்கின்ற நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்யா சொல்லிட்டு இருக்கிறார். ஊழல் கோயம்புத்தூர் மாநகராட்சி மட்டுமல்ல, கோவை மாவட்டமே மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, போன தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க மக்கள் மறந்துவிட்ட காரணத்தால் இந்த 8 மாத காலத்தில் தலைவர் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள், குறிப்பாக இன்றைக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனையை ஏன் மோடியே பின்பற்றுகிற அளவுக்கு வந்துச்சு. திட்டமிட்டு அவர்களுக்கு அந்த தோல்வி பயத்தை மனித நாளைய தினம் தேர்தல் முடிவு அவருக்கு பாதகமாக வருகிற போது முன்கூட்டிய காரணங்களை தேடி அலைந்து இப்பொழுது இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவிலும் நகர்ப்புற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். குற்றச்சாட்டு ஆயிரம் சொல்லுவாங்க, நாங்களும் சொல்லுறாங்க, ஆனால் ஆதாரத்தோடு சொல்லணும்ல, யார் யார் இன்னார் ஏ பி சி இவர் மீது குற்றப்பிரிவு வழக்கு இருக்கு, இவர் இங்கே இருக்கிறார், இந்த லாட்டில் தங்கியிருக்கார், இந்த வட்டத்தில் செய்தி பண்ணியாலும் சொல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும்ல, வாய் புளித்துதான் மாங்காய் புளித்தோம் பேசக்கூடாது இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனவர், அவர் வந்து கான்கிரீட்டாக அவர் வேலுமணி சாதாரணாரா? அவர் என்ன 10 வருஷமாக மந்திரியா இல்லையா? கோயம்புத்தூர் எல்லாமே அவருக்கு தெரியுமில்ல, முகம் தெரியுமில்ல, உள்ளூர்காரர் யார் வெளியூர்காரர்கள் தெரியுமில்ல, அடையாளத்தோடு கொடுக்கலாமில்ல, புகாரை கொடுத்து நடவடிக்கை இல்லைன்னா கூட கூப்பிட்டு சொல்லலாமில்ல, இந்த பார் இவர் தான் இவர்.